இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காலேஜ் சேர்ந்துட்டீங்க. அந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா சில ரேங்க் நல்லா இல்ல, எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, இதோட பெட்டரா எனக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிச்சு, இல்லைன்னா நான் எங்க ஊருக்கே போய் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில பேரு. இது மட்டும் இல்லாம காலேஜ் சேர்றப்ப எந்த காலேஜ் சேரணும் ஒரே ரொம்ப குழப்பமா இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜ்னா பல இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, நான் எதுலடா சேர்றது அப்படின்னு கேக்குறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ ரொம்ப பதிலா இருக்கும். இப்ப நீங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்றீங்கன்னா அதுக்கு பேசிக் என்ன தேவை தெரியுமா? ஏஐசிடிஇ அப்படின்ற ஒரு அப்ரூவல் தேவைங்க. இந்த ஒரு அப்ரூவல் இருந்தாலே நல்ல காலேஜ் அப்படின்னு தெரிஞ்சிடும். இது மட்டும் இல்லாம எனக்கு பெஸ்டான காலேஜ், அதாவது தமிழ்நாட்டுல பெஸ்டான உள்ள காலேஜ்னா என்ஐஆர்எஃப் அப்படின்ற ஒரு ரேங்கிங் பெற்றிருக்கணும். அந்த நீங்களே இப்ப அந்த காலேஜ் எனக்கு எதுன்னு தெரியலன்னா கூகுள்ல போயிட்டு என்ஐஆர்எஃப் அப்படின்னு போட்டுட்டு நீங்க எந்த காலேஜ்ல சேர விரும்புறீங்களோ அந்த காலேஜோட பேரை போடுங்க, அது எத்தனாவது ரேங்கிங்ல வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி இல்லப்பா, நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் சேரணும், எங்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல. சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல எத்தனையோ நல்ல காலேஜ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ சொல்ல மாட்டே அப்படின்னு கேக்குறேன். அதுக்கும் நான் சொல்றேன், அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு நார்மலா இருக்கு, இன்னொன்னு வந்து சாதாரண யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல வரும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் காலேஜ் எடுக்கலாம். இப்ப சும்மா பேசிக்கா ஒரு அட்டானமஸ் காலேஜ்னா அவங்களோட காலேஜோட முடிவு அவங்களே எடுத்துப்பாங்க. அட்டானமஸ்னா இந்த யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல வர மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அவங்கள எல்லாம் இந்த யூனிவர்சிட்டி கண்ட்ரோல், யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்வாங்க. எந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா அது அட்டானமஸா சாதாரண காலேஜா இருந்தாலும் என்பிஏ அப்படின்னு ஒண்ணும் என்ஏசி நாக் அப்படின்ற ஒரு அப்ரூவலும் இருக்கணும். இது இருந்தாலே அந்த ஒரு காலேஜ் பாத்தீங்கன்னா பெஸ்டான காலேஜ் தான். அப்ப இது ரெண்டு மட்டும் போதுமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க, யூஜிசி அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அண்டர் கிராஜுவேட் காலேஜ் அப்படின்னு சொல்லி, அந்த இதுவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இப்ப பெஸ்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ் ஆஃப் கவர்மெண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் இது வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். இத்தனை விஷயத்தையும் நீங்க காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சிருக்கணும், இல்லைன்னா நீங்க காலேஜ் சேர்ந்துட்ட பிறகு இந்த ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த அப்ரூவல் எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நான் இப்ப காசை கட்டிட்டேன், காலேஜும் சேர்ந்துட்டேன், ஆனா எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, எனக்கு திரும்பி தருவாங்களா காசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா தந்துதான் காசு வந்து அவங்க ரிட்டர்ன் தந்துதான் ஆகணும், இதை நான் சொல்லலைங்க, ஹையர் எஜுகேஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எங்க காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் இருக்கு, கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல அவங்க எதுவுமே நடத்தலைன்னா அதுக்கும் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கன்சியூமர் ஆக்ட் படி 2019 இது வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது கூட கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க காலேஜ்ல எந்த கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கல, பிளேஸ்மெண்ட்ஷிப் எதுவுமே நடக்கல, ஆனா இது எல்லாமே நடக்கும்னு சொல்லி ஸ்டார்டிங்ல எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்றதுக்காக நீங்க இந்த கன்சியூமர் ஆக்ட் படி நீங்க இதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணுமா, மறக்காம என்ன செஞ்சுட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க வீடியோ வந்துகிட்டே இருக்கணும். டாடா, பை பை பை.